தமிழக சட்டப்பேரவையில் இருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். திமுக தலைவர் கருணாநிதி பற்றி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விமர்சனம் செய்து பேசியதாக சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவையில் இல்லாத ஒருவரை பற்றி பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் துரைமுருகன் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவை தலைவரை திமுகவினர் முற்றுகையிட்டதால் வெளியேற்றப்பட்டனர். மேலும் அது பற்றிய தகவல்களை கொடுக்கிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன். அவரோடு பேசலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வந்து 5 நாட்கள் நடைபெற கொண்டிருந்த நிலையில் 3 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவதாக கூறி அதற்கு 5 நாட்கள் நடைபெற வேண்டும் என தேமுதிகவை சேர்ந்தவர்கள் சபாநாயகரிடம் சந்தித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படாததை கண்டித்து அவர்கள் இன்று அவை கூட்டத்தை புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கடுத்ததாக திமுகவிலிருந்தும் அந்த அளவிற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் வராமல் அதற்கடுத்து வந்ததற்கு பின்பாக அவை நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் குறிப்பாக அவையை பேசி கொண்டிருக்கும் பொழுது திமுக தலைவருக்கு வந்து தீய சக்தி என மார்க்கண்டேயன் கூறியிருப்பதை கண்டித்து அவர்கள் அனைவரையும் கூச்சல் குழப்பம் வெளிப்பதை தொடர்ந்து அவை தலைவர் மூலமாக அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்கிறவர் பேச எழுந்ததுமே கவர்னர் உரையை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ பற்றி எதை பற்றியும் பேசாமல் நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்க முற்பட்டார். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தீய சக்தி என்றும் கலைஞருடைய இல்லத்திலே என்ன நடக்கிறது என்பதை தவறான செய்தியோடு இது அவைக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் வர்ணித்தார். கவர்னர் உரைக்கு சற்றும் சம்பந்தமில்லாத செய்திகளை ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றியும் இந்த சபையிலே இல்லாதவரை பற்றியும் பேசுவது மறை சபைக்கு முரணானது என்பதை நான் எடுத்து கூறி சபாநாயகர் அவர்கள் சபை குறிப்பிலிருந்து இவரை எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அதிமுக உறுப்பினர் எங்கள் தலைவரை பற்றி குடும்பத்தை பற்றி அவரை பற்றி தீய சக்தி என்று வசை மாறி பொழிந்ததை எடுக்க மறுத்துவிட்டார். எனவே அதை சுட்டி காட்டி நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் தோழர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த நேரத்தில் எங்களை கூண்டோடு வெளியேற்றியிருக்கிறார்.